கடலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமைகள் தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனா் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் தலைமையில் துணை இயக்குநர் சித்திரை செல்வி முன்னிலைகள் பள்ளி மாணவர்கள் அரசு ஊழியர்கள் தொழுநோய் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் தேசப்பிதா மகாத்மா காந்தியவர்களின் நினைவு தினமான ஜனவரி முப்பதாம் தேதி என்று அவர் கண்ட கனவை நினைவாக்கிடும் வகையில் தொழுநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து துணை இயக்குநர் அலுவலகத்தில் தொழுநோயாளிகளை கவுரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்பட்டது பின்னர் பேசிய மாவட்ட துணை இயக்குநர் டாக்டர் சித்திரை செல்வி தொழுநோய் என்பது உள்ளவர்களை ஆரம்ப நிலையில் நோயின் தன்மையை கண்டறிந்து அவர்களை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற செய்வதன் மூலமும் கூட்டு மருந்து சிகிச்சை மூலமும் எளிதில் குணப்படுத்தலாம் என்று கூறினார் நடப்பாண்டில் எழுபத்து நான்கு புதிய நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தொழுநோய் சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகையாக தமிழக அரசு மாதம் தொழுநோய் உள்ளவர்களை தனிமைப்படுத்தி ஒதுக்கி வைக்க வேண்டாம் என்றும் அவர் கொண்டார் இதில் மாவட்ட துணை இயக்குநர் டாக்டர் சித்திரை செல்வி மாவட்ட நல சுரேஷ் பாபு சுகாதார ஆய்வாளர்கள் சுகாதார பணியாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா தொலைக்காட்சியுடன்